गुड मॉर्निंग स्टूडेंट्स लास्ट क्लास ऑक्सीडेशन नंबर एपी फाइंड आउट पड़े अभी पातम टाइम रिडॉक्स रिएक्शन अभी पाकपो ओके टुडे वी आर गोइंग टू सी अबाउट रिडॉक्स रिएक्शन इन टर्म्स ऑफ ऑक्सीडेशन नंबर फर्स्ट रिडॉक्स नमजिको रिडॉक्स अब रिडक्शन अंत रियाक्शन ऑक्सीडेशन रिडॉक्स रिएक्शन सेम रियाक्शन रिडक्शन ऑक्सीडेशन रिडॉक्स फर्स्ट रिडक्शन पातल रिडक्शन डेफिनेशन अब पातमना एडिशन ऑफ हाइड्रोजन रिमूवल ऑफ ऑक्सीजन नोट पड़ी वेको नोट रिडक्शन अर्थम एडिशन ऑफ हाइड्रोजन रिमूवल ऑफ ऑक्सीजन ऑक्सीडेशन अर्थों एडिशन ऑफ ऑक्सीजन रिमूवल ऑफ हाइड्रोजन ओके रिएक्शन पाकल ड्यूरिंग रिडॉक्स रिएक्शन द ऑक्सीडेशन नंबर ऑफ एलिमेंट्स चेंजेस एलिमेंट्स ऑक्सीडेशन नंबर वो चेंजेस आगे सो नाम सुलोम रिडॉक्स रिएक्शंस अब ए रिएक्शन इन विच ऑक्सीडेशन नंबर ऑफ द एलिमेंट इंक्रीजेस इज कॉल्ड ऑक्सीडेशन கவனமாக கவனிங்க ஒரு எலமெண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு ஆப்போசிட் ரிடக்ஷன் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் எ ரியாக்ஷன் இன் விச் இட் டிக்ரீசஸ் இஸ் கால்டு ரிடக்ஷன் அதுக்கு ஒரு ரியாக்ஷனை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் 2K-4 10 FeSO4 FeSO4 ना ferrous sulfate H2SO4 gives K2SO4 plus MnSO4 and Fe2SO4 thrice plus 8H2O அப்படினு கொடுத்துருக்கோம் நீங்க ரொம்ப சிம்பிளா கவனிக்கணும் நான் உங்களுக்கு வேற கலர்ல எழுதி இருக்க பாருங்க இங்க மாங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 7 அதே ப்ராடக்ட்ல மாங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் plus 2 அரி அண்டர்ஸ்டுட் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி போடுறதுன்னு உங்கள் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் 7லேருந்து ப்ளஸ் 2 ஆகிருக்கு என்ன ஆயிருக்குன்னா ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் டிக்ரீசஸ் ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது ரிடக்ஷன் சொல்கிறோம் பட் மேலே பாருங்கள் எஃப்இயோட ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் 2 அதே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்இயோட ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் 3 ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆக்சிடேஷன் சொல்கிறோம் இன்னும் சிம்பிளாக சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதாவது அதிகமாச்சுன்னா அது ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இட் இஸ் கால்டு ரிடக்ஷன் ஆர் யூ அண்டர்ஸ்டுட் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இன் திஸ் ரியாக்ஷன் மேங்கனீஸ் இன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் ஃபார்முலா K-4 அதில் இருக்கிற மேங்கனேஸ் என்ன பண்ணுது பாருங்கள் ஃபேவர்ஸ் த ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் இன்டு ஃபெர்ரிக் சல்ஃபேட் ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டை ஃபெர்ரிக் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுது பை கெய்னிங் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தர்பை கெட்ஸ் ரெடியூஸ்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சச் reagent are called oxidizing agent or oxidant அப்படின் பேர் suppose similarly the reagent which facilitate reduction by releasing electron electron gain பண்ணா oxidizing agent electron release பண்ணா releasing electrons and get oxidized are called reducing agent புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் electron release பண்ணா reducing agent எலக்ட்ரானை கெயின் பண்ணால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷனை என்னென்னு பார்த்தோம் ஸோ அதில் ஆக்சிடேஷன் என்னென்னு பார்த்தோம் ரிடக்ஷன் என்னென்னு பார்த்தோம் ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ஃபஸ்ட் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இஸ் கிளாசிஃபைட் இன் டூ ஃபைவ் கேட்டகரி ஃபஸ்ட் ஒன் இஸ் combination reaction second one is decomposition reaction third one is
displacement reaction. Displacement reaction வந்து நம்ம ரெண்டா கிளாஸ்ஃபை பண்ணலாம். மெட்டல் displacement reaction, non-metal displacement reaction. Fourth one, disproportionation reaction. And last, competitive electron transfer reaction. So, நம்ம classification பண்ணியாச்சு. இப்போ one by one reaction explanation பார்க்கலாம். ஓகே, இப்போ டைப்ஸில் நம்ம ஃபஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். காம்பினேஷன் ரியாக்ஷன். ரொம்ப சிம்பிள். காம்பினேஷன் ரியாக்ஷன்னா ரெண்டு ரியாக்டன்ட் சேர்றதுக்கு பேர் தான் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் டூ சப்ஸ்டன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் எ சிங்கிள் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ப்ளஸ் டூ கிவ்ஸ் டூ. ஒன் ப்ளஸ் ஒன் கிவ்ஸ் டூ கிடைக்கிற மாதிரி கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் எக்ஸாம்பிள். அதில் பாருங்கள், கார்பனுக்கு மேலே சார்ஜ் என்ன இருக்குது பாருங்கள். கார்பனுக்கு மேலே சார்ஜ் வந்து ஜீரோ. ஒரு நிமிஷம், கார்பனுக்கு மேலே சார்ஜ் என்ன இருக்குது? ஆக்சிஜன் ஸ்டேட் ஜீரோவாக இருக்குது. ஆக்சிஜனுக்கு ஜீரோ. என்ன ரீசன்? ஏற்கனவே நான் இந்த ரூல் சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரீ எலமெண்ட் எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஜீரோ. தனியாக இருந்ததுன்னா அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? ஜீரோ. ஸோ இப்போ கார்பனோட சார்ஜ் ஜீரோ, ஆக்சிஜனோட சார்ஜ் இங்கே ஜீரோ. பட் கார்பன் டை ஆக்சைடு ப்ராடக்டில் நீங்கள் பார்க்கும்போது இங்கே கார்பனுக்கு ஜீரோ இருந்தது, இங்கே என்ன கிடச்சிருக்கு நமக்கு? ப்ளஸ் ஃபோர். அப்போது கார்பனுக்கு ஜீரோவாக இருந்த ஆக்சிடைசிங் ஸ்டேட் கார்பன் டை ஆக்சைடில் ப்ளஸ் ஃபோராக இருக்குது. அப்போது ஆக்சிடைசிங் ஸ்டேட் ஜீரோவிலிருந்து ப்ளஸ் ஃபோராக மாறியிருக்கு, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சிடேஷன்னு சொல்கிறோம். பட் இதில் பாருங்கள், ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனுக்கு இங்கே ஜீரோ, இங்கே உள்ள ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ, ரெண்டு ஆக்சிஜனுக்கு மைனஸ் ஃபோர். அப்போ இந்த ஆக்சிஜனோட சார்ஜ் மைனஸ் ஃபோர், கார்பனோட சார்ஜ் ப்ளஸ் ஃபோர், அதனால தான் இது நியூட்ரலாக இருக்குது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரிடக்ஷன்னு சொல்கிறோம். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் டூ சப்ஸ்டன்ஸ் கம்பைன் ஃபார்ம் எ சிங்கிள் காம்பவுண்ட் ஆர் கால்டு காம்பினேஷன் ரியாக்ஷன். ரெண்டு ரியாக்டன்ட் சேர்ந்து சிங்கிள் காம்பவுண்டாக மாறுச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? காம்பினேஷன் ரியாக்ஷன். ஆர் அண்டர்ஸ்டுட்? ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன், டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். டீகாம்போசிஷன்னா தமிழில் சிதைவடைதல் வினை. ஃபஸ்ட்டு பார்த்தது இணையக்கூடிய வினை, இணைதல் வினை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, அது சேர்றது, இது வந்து ஸ்பிளிட் ஆகிறது, உடையிறது, பிரேக் ஆகிறது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் ஏ காம்பவுண்ட் பிரேக்ஸ் டவுன் இன் டு டூ ஆர் மோர் காம்போனன்ட்ஸ் ஆர் கால்டு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒன் ப்ளஸ் ஒன் கிவ்ஸ் டூ சொன்னேன். இங்கே டூ கிவ்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து டூவாக மாறுறது, டீகாம்போசிஷனாக சிதைவடைதல், பிரிதல் அப்படின்லாம் நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆப்போசிட் டு காம்பினேஷன் ரியாக்ஷன். அந்த காம்பினேஷன் ரியாக்ஷன்னா ஒன்றா சேர்றது, இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட், டீகாம்போசிஷன்னா பிரியறது. இன் திஸ் ரியாக்ஷன் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் த சேம் சப்ஸ்டன்ஸ் இஸ் சேஞ்ச்டு. ஒரே எலமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு பேசிக் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன், டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிடக்ஷன். ஆல்ரெடி யூ நோ திஸ் கான்செப்ட். இப்போ பாருங்கள், கே சிஎல் ஓ த்ரீ, இதில் ஆக்சிஜனுக்கு இந்த இடத்துல மைனஸ் டூ, பட் இங்கே பாருங்கள் ஜீரோ, ஏன்னா ஆக்சிஜன் தனியாக இருக்குது. அப்போ மைனஸ் டூவிலிருந்து ஜீரோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ அதனால் இதை ஆக்சிடேஷன்னு சொல்கிறோம். பட் இங்கே பாருங்கள், இந்த சிஎல்லுக்கு ப்ளஸ் ஃபைவ், கேசிஎல் இருக்கிற சிஎல்லுக்கு மைனஸ் ஒன். ஸோ அப்போ ப்ளஸ் ஃபைவ்லேருந்து மைனஸ் ஒன்னாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன சொன்னேன்? ரிடக்ஷன் சொல்லியிருந்தேன்.
புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போக நீங்கள் இந்த ஏரியாவில் பாருங்கள், எல்லா காம்பவுண்ட்ஸுமே மேலே சார்ஜஸ் எதுவுமே இல்லைன்னா அது நியூட்ரலாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்கிறது? எப்படி நியூட்ரலாக இருக்கும்? ஒரு ஆக்சிஜனுக்கு -2 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது 3 ஆக்சிஜனுக்கு என்ன வரும்? 3 × 2 - 6. அப்போது இந்த ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்கிற இந்த கேவுக்கும் சிஎலுக்கும் இடையில் எப்படி இருக்கணும்? நியூட்ரலாக இருக்கணும். அப்போது இங்கே ஆக்சிஜனுக்கு மட்டும் -2, 3 ஆக்சிஜனுக்கு -6, அப்போது கேவுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் 1+. அப்போ இது நியூட்ரலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிஎலுக்கு எத்தனை ப்ளஸ் இருக்கணும்? +5 தான் இருக்கணும் இந்த இடத்துல, இந்த காம்பவுண்டில் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதே குளோரினுக்கு பொட்டாசியம் குளோரைடில் பார்த்தீங்கன்னா கேவுக்கு 1+, அப்போ கண்டிப்பாக சிஎலுக்கு 1- தான் இருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க, ஒரே எலமெண்ட்டுக்கே டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் இது தான், KClO3ல சிஎலுக்கு +5 வருது, KCLல சிஎலுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1 வருது. தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு -2, பட் O2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஏன் 0னு இப்போ தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். என்ன ரீசன்னா, ஃப்ரீ எலமெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ எலமெண்ட் ஆர் ஃப்ரீ மாலிகுலுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் இதை எழுதி பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஆக்சிடேஷன்னா என்னென்னு பார்த்தோம், ரிடக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இதுதான் ரிடாக்ஸ், அதாவது ரிடக்ஷனுக்கும் ஆக்சிடேஷனுக்கும் டெஃபினிஷன், கரெக்டான டெஃபினிஷன். பட் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் பேஸ் பண்ணி கொடுக்கும்போது டெஃபினிஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன், சப்போஸ் ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கான்செப்டில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ இன்றைக்கி நம்ம டைப்ஸில் 2 types பார்த்துருக்கோம், அடுத்த கிளாஸ் மீதி இருக்கிற 3 types நம்ம பார்த்துடலாம். ஸோ தெளிவாக படிங்க, புரியலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.